ஹலோஹா, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம பாய் பேபியோட ப்ரைவேட் பார்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, என்னெல்லாம் வந்து செய்யணும், எதெல்லாம் கவனிக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நியூ மாம்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் பார்ட்டை க்ளீன் பண்ணுறது. பாய் பேபிக்கு வந்து ப்ரைவேட் பார்ட்டை க்ளீன் பண்ணும்போது எப்படி வந்து பண்ணணும், எந்த மாதிரியான டிடர்ஜென்ட், அதாவது எந்த மாதிரியான சோப்பு அல்லது எந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக குழந்தையோட உடம்புக்கு எந்த சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சே பார்த்தீங்கன்னா குழந்தையோட ப்ரைவேட் பார்ட்டையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதுக்குன்னு தனியாக எந்த ஒரு டிடர்ஜென்ட்டோ ஆர் டிட்டால்ஸ் அந்த மாதிரி எதுவும் வந்து பயன்படுத்தக்கூடாது. நார்மலாக நீங்கள் பேபியோட உடம்புக்கு என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்க அதே சோப்பை யூஸ் பண்ணியே பேபியோட ப்ரைவேட் பார்ட்டையும் க்ளீன் பண்ணுங்கள். தனியாக எந்த ஒரு அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லான கெமிக்கல், நம்ம சொல்ல டெட்டாலெலாம் வந்து அதிகமான கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பேபியோட ப்ரைவேட் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான பார்ட். அதனால வேறு ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ நார்மலாக நீங்கள் பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பையை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்பெஷலாக எதுவுமே வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில பேர் பண்ணுற விஷயம், பாய் பேபியோட ப்ரைவேட் பார்ட்டை க்ளீன் பண்ணும்போது அந்த ப்ரைவேட் பார்ட்டில் இருக்கக்கூடிய மேல் தோலை வந்து பின்னாடி தள்ளி க்ளீன் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே அந்த ஸ்கின் வந்து அதாவது மேல் தோல் ஒட்டி தான் இருக்கும் அந்த பெனிஸ் கூட. ஸோ அப்படி ஒட்டி இருக்கிற அந்த தோலை வந்து நம்ம பேக் சைடு இழுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல புண்ணு வர்றதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே பேபியோட ப்ரைவேட் பார்ட்டில் மேற்புற தோலை பின்னோக்கி இழுத்து க்ளீன் பண்ணக்கூடாது. ஃப்யூச்சரில் க்ளீன் பண்ணிக்கலாம், அதாவது குழந்தை பெருசாக ஆக அந்த மேற்புற தோல் வந்து பின்னோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி நம்ம இழுக்கும் போது பின்னோக்கி வருவது அப்படிங்கிற டைமில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். மற்றபடி குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த தோல் ஒட்டி இருக்கிற டைமில் நீங்கள் பின்னோக்கி ப்ரெஷர் கொடுத்து இழுத்து அதை வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. குழந்தைங்க பெருசாக ஆக ஒரு 5 வயசுக்கு மேலெல்லாம் அந்த தோல் வந்து பின்னோக்கி வந்து அதுவே ஃப்ளெக்சிபிளாக வந்து வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக அதை தோலை வந்து பின்னோக்கி இழுத்துட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த மேற்புற தோலை வந்து மேலே இழுத்து விட்டுறணும். அப்படியே வந்து நீங்கள் கீழே வந்து இழுத்துருக்க தோலை அப்படியே விட்டீங்க அப்படின்னாலும் அது மறுபடி ஃப்ரண்ட்டில் வந்து வராமல் அப்படியே பின்னோக்கியே இருந்து அதில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு பின்னோக்கி இழுத்து க்ளீன் பண்ணும்போது அதை கண்டிப்பாக மறுபடியும் மேலே வந்து இழுத்து விட்டுறணும். இந்த ஸ்கின் வந்து மேலே இருக்கிற ஸ்கின் பிரிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது பின்னோக்கி வந்ததுக்கப்புறமா ஃபோர்ஸ் கொடுத்து எப்போவுமே அந்த மேற்புற தோலை வந்து பின்னோக்கி இழுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரைவேட் பார்ட்டில் இருக்கக்கூடிய யூரின் போக்கக்கூடிய ஹோல். பேபி வந்து குட்டியாக இருக்கும்போது அந்த ஹோல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். குழந்தைங்க வளர ஆரம்பிக்கும் போது அந்த ஓட்டையும் வந்து பெருசாகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே வந்து கிடையாது, நார்மலான விஷயந்தான். அதை நினச்சி நீங்கள் பயப்படணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது. அந்த சின்னதாக இருக்கிற ஹோல் வழியாகவோ யூரின் வந்து போகுது, நார்மலாக போகுது, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நார்மலாக போகுது அப்படிங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங்கில் அதாவது குழந்தை பிறந்ததும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க யூரின் போகிறதுக்கு, அது வந்து நார்மலான ஒரு விஷயந்தான் பாய் பேபிக்கு. அதுவும் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் அழுவாங்க, அதுக்கப்புறம் அது யூரின் போயிடும், அது சரியாகிடும். என்னோடய பாய் பேபிக்கெலாம் வந்து அப்படி தான் இருந்துச்சு. நானுமே ஸ்டார்டிங்கில் பயந்து என்ன ஒவ்வொரு டைமும் யூரின் போகிறதுக்கு முன்னாடி குழந்தை வந்து கஷ்டப்படுது அழுதுன்னு சொல்லிட்டு அது வந்து நார்மலான விஷயந்தான் அப்படின்னு சொல்லி என்னோடய டாக்டர்மே வந்து சொன்னாங்க. ஸோ அது நார்மலான விஷயந்தான் ஒரு 1-3 மந்த் வரைக்கும், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நார்மல் ஆகிடும். ஸோ நார்மலாகி குழந்தை வந்து நார்மலாக யூரின் போயிட்டுருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் யூரின் வந்து போக மாட்டேங்குது, அந்த இடம் வந்து வீங்கி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா உடனே டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாய் பேபியோட ப்ரைவேட் பார்ட்டில் ஏதோ ஒரு ஒயிட் கலரில் மாவு மாதிரி வருது, இல்லை ஒரு கட்டியாக வந்து ஒன்று வருது அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரியும் இல்லாமல் வெள்ளையாக ஒரு மாதிரி மாவு மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து நார்மலான விஷயந்தான். குழந்தை பிறந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வரலாம். இது வந்துட்டு சில டைம் தானாகவே வந்து வந்துடும் வெளியே. சப்போஸ் உங்களுக்கு பேபிக்கு வந்து அப்படி வராமல் அடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிடுங்க. நமக்கு தெரியும்
பீரியடில் பேபி வந்து யூரின் போகும்போது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் ப்ரைவேட் பார்ட் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்க, அது மோஸ்ட்லி அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வெளியே வந்துடும். சப்போஸ் வரல அப்படின்னா வந்து நீங்கள் டாக்டரை பார்த்துருங்க. எல்லா குழந்தைக்கும் அப்படி வந்து வரும் அப்படிங்கிறது இல்லை, ஏன்னா நம்ம அவங்க யூரின் போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து வெளியே வந்துடும். சம்டைம்ஸ் அதை வந்து நம்ம கவனிக்காமல் கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு ப்ரைவேட் பார்ட்டில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஏதாவது அடைச்சிக்கிட்டு இருக்குது, வெளியே வரல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அவங்க அதுக்கான அதை வந்து சரி பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சுண்ணத்து பண்ணுறது. ஸோ சம் ரிலீஜியனில் வந்து இது கம்பல்சரி வந்து பண்ணுறாங்க. பட் இது வந்து பண்ணணுமா, எல்லாருமே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. சில பேர் வந்துட்டு அவங்க அந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, இல்லை யூரின் போகிறதுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நான் சொன்ன மாதிரி அந்த ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, மேற்புற தோல் வந்து மூடி இருக்குது, யூரின் போக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த சர்ஜரி வந்து தேவைப்படலாம். யூரின் போக முடியலை அப்படின்னா மற்றபடி உங்களுக்கு நார்மலாக யூரின் போகுது அப்படிங்கிற பட்சத்துலலாம் இதெல்லாம் வந்து அவசியம் கிடையாது. சம் ரிலீஜியனில் வந்து அது பண்ணுறாங்க, அதுவும் வந்து பிரச்சனை இல்லை, பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கம்பல்சரி யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஹோல்ஸும் சின்னதாக இருந்து மேற்புற தோலும் வந்து க்ளோஸ்டாக இருக்குது, யூரின் போக அதுக்கு வந்து போக முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் சர்ஜரி தேவைப்படலாம். மற்றபடி கட்டாயமாக சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க யூரின் போகிறாங்க, நம்ம வந்து டயப்பர் மாட்டியிருக்கிறோம், அந்த மாதிரி அந்த டைமில் குழந்தை யூரின் போகி அந்த டயப்பரில் ஆரஞ்சு கலரில் ஒரு மாவு மாதிரி ஏதாச்சும் பார்த்தோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம பயந்துக்கக்கூடாது, என்னடா குழந்தைக்கு வந்து பிளட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவும் வந்து நார்மலான ஒரு விஷயம். எதனால இந்த ஆரஞ்சு கலரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலரில் படியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து டீஹைட்ரேட்டாக இருக்குது, அவங்களுக்கு நீர் சத்து பத்தலை, நீர் சத்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் காரணம். ஸோ நீங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உடனே பயந்து ஐயோ என்னமோ அப்படின்னு சொல்லி பயப்படாமல் குழந்தைக்கு நிறைய வந்து நீர் சத்து இருக்கிற மாதிரி ஆகாரம் கொடுங்க, நிறைய வாட்டர் வந்து குடிக்க கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வாட்டர் வந்து 6th month வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுங்கள், நிறைய வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்கள், அவங்க வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டீஹைட்ரேட் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஒன் வீக்கில் வந்து சரியாயிடும். ஸோ அதை நினச்சோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஸோ நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனலாக கேட்கணும் அப்படின்னா மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு பெஸ்ட்டான வீடியோட நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டே டியூன், பை பை.